பெண்களுக்காக பாடுபடும் ஓர் அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ள ராதிகா சரத்குமார். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்பது போல் அளவுக்கு மீறி ஆண்களை கவனித்துக் கொண்டால் அதுவே பெண்களுக்கு நஞ்சாக மாறிவிடும் எனவும் ஆண்களை கெடுப்பதே பெண்கள்தான் எனவும் விமர்சித்துள்ளார். பெண்களுக்காக பாடுபடுற ஒரு அரசு இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில். இன்று பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்காக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் அனைவரும் பலனடைய வேண்டும், நல்ல சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. பார்க்கும்போதும் சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக கலைஞர் அவர்கள் எங்கே இருந்தாலும் பார்த்து சந்தோஷப்படுவார். ஏனால் அவர் அமைச்சு கொடுத்த பாதை, அந்த பாதையை மிக சிறப்பாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு சந்தோஷம் அவரிடம் கண்டிப்பாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் இது ஒரு மகளாக சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் பெருமைப்படுவார். இந்த ஆண்களை கெடுக்கிறதே பெண்கள் தான். ரொம்ப செய்வோங்க, ரொம்ப விழுந்து விழுந்து, ஏங்க அது வேணுமா இது வேணுமா, ஏன் அவங்க போட்டுக்கிட்டா என்னவா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க பசிச்சதுன்னா அவங்களே சாப்பிடுவாங்க, கரெக்டா? ஆ, ஒத்துக்கிறீங்களா? எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க, கை தூக்குங்க. ஆட பாருங்க, எல்லாம் வளருவாங்க, கெடுத்து விடாதீர்கள். இங்கே இருக்கும் சில ஆண்கள் இப்போ என்னை ஒரு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இவங்களை வேற எதுக்கும் கூப்பிட்டா இவங்க என்ன எங்களுக்கு சோறு போட வேண்டாம்னு சொல்கிறாங்க. நான் அது சொல்லவில்லை, கவனிக்க வேண்டும், எல்லாரையும் கவனி. ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் என்று சொல்கிற மாதிரி ஆண்களை நாங்கள் அளவுக்கு மீறி நம்ம பார்த்து கொண்டால் அது நமக்கே விஷமாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.